ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபீனிக்ஸ் சர் க்ரியேஷன்ஸ். இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம பிரின்சஸ் கட் பிளவுஸோட ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா, நான் மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங் ரெண்டுமே வந்து வச்சுருக்கேன். லைனிங்கை விட மெயின் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணும்போதே பேக் சைட் வந்து ஓப்பனில் தான் கட் பண்ணேன். ஏன்னா நம்ம வந்து ஓப்பன் தான் பண்ண போகிறோம் பேக் சைட். ஸோ அதனால் பேக் சைட் வந்து ஓப்பனில் தான் கட் பண்ணேன். நான் வந்து நெக் பீஸ் வந்து கட் பண்ணலை இன்னும். ஸோ வந்து இதில் வந்து மெயின் ஃபேப்ரிக் லைனிங் கிளாத் இருக்குல்ல, அதில் கோடு போட்டிருப்பேன்ல ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு பேக் சைட் ஓப்பனுக்கு, அதை வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து பேக் சைடு இருக்கும். பேக் சைடு வந்து இந்த மாதிரி வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த ரெண்டு சைடு வந்து நம்ம ஹூக் பட்டி அண்ட் லூப் பட்டி வைப்போம். ஸோ வந்து இப்படி தான் டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ வந்து கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நான் நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் நெக்கை கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து நான் வந்து பைப்பிங் கொடுக்க போகிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து லைனிங் கிளாத் தான் எடுத்திருக்கேன். லைனிங் கிளாத்தில் நான் பைப்பிங் கொடுக்க போகிறேன். பைப்பிங் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் பைப்பிங் த்ரெட்டுன்னு ஸ்டோர்ஸ்லலாம் இருக்கும். ஸோ பைப்பிங் த்ரெட்டை வச்சு நான் வந்து பிங்க் கலர் அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாதிரி கிளாத் எடுத்திருக்கேன். கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணி பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம அப்படியே வந்து அந்த அதாவது இந்த லைனிங் கிளாத்துக்கு மேல் பக்கம் வச்சு அழகாக பைப்பிங் கொடுக்கணும். லைனிங் கிளாத்துக்கு அந்த ஆப்போசிட்டில் வச்சு கொடுக்கக்கூடாது. நான் இப்போ கொடுக்குறது மாதிரியே லைனிங் கிளாத்துக்கு மேலே அழகாக நம்ம கோடு போட்டிருப்போம் இல்லையா நெக்கு, அந்த இடம் வரைக்கும் பைப்பிங்கை வந்து இது போல் வந்து அழகாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அந்த கோட்டில் வந்து வரா மாதிரி அழகாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போது நான் அந்த லைனிங்கோட பைப்பிங் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து லைனிங்க்கு மேல் பக்கம் வரா மாதிரி தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் திருப்பி வந்து அந்த சைடு வச்சு அட்டாச் பண்ணிடாதீங்க. இப்போது மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு எடுத்துக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு எடுத்துக்கிட்டு நான் வந்து இப்போது அட்டாச் பண்ணியிருக்கேன்னா, பைப்பிங் அட்டாச் பண்ணியிருக்கேன்னா இதோட லைனிங் எடுத்துக்கிறேன். இந்த பைப்பிங் அட்டாச் பண்ணியிருக்குது இந்த மெயின் ஃபேப்ரிக் சைடு இருக்கணும். அதாவது பைப்பிங் வந்து உள் பக்கம் இருக்கணும், லைனிங் கிளாத் மேல் பக்கம் இருக்கணும். அப்படியே வந்து நெக்கு நம்ம வந்து கழுத்து வரைஞ்சிருப்போம்ல அந்த கோடு, அந்த கோட்டில் வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஸ்டிச் பண்ணி இப்போ நம்ம கரெக்டான இதில் ஸ்டிச் பண்ணி திருப்பும்போது பைப்பிங் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ வந்து நான் ஸ்டிச் பண்ணுற போலயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் இப்படி தான் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க க்ளோத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நெக் பீஸில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து டர்ன் பண்ண போகிறோம். ஸோ வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நெக்கில் வந்து குட்டி குட்டி கட் கொடுத்துக்கோங்க. கர்வ் லைன் ஃபுல்லாக அந்த நெக் ஃபுல்லாகவே வந்து கட் கொடுத்துக்கோங்க. இப்படி பண்ணும்போது நெக் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க நெக்கில் வந்து கட் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இது போல் கர்வாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நெக் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லைனிங் வந்து பேக் சைடு வந்து அப்படியே ரிவர்ஸில் திருப்பி விட்டேன். திருப்பி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் வந்து இப்படி தான் கிடைக்கும். நம்மளுக்கு மேல் பக்கம் பைப்பிங் வந்து எவ்வளோ அழகாக மேலே தெரியுது பாருங்க. ஸோ பைப்பிங் மேலே தெரியுதுல, இதுக்கு கீழே வந்து அப்படியே ஒட்டி வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ வந்து படிமான தையல் போட்டாச்சு. படிமான தையல் போட்டதுக்கு பார்த்தீங்கன்னா படிமான தையல் போட்டேன். போட்டதுக்கப்புறம் இதை அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படியே வந்து சைடில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணி இதை ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இதெல்லாம் வந்து பேசிக் தான். ஸோ நான் ஸ்டிச் பண்ணி காக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இப்படி திருப்பிக்கிறீங்க, எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி எடுக்கிறீங்க, இந்த சைடை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறீங்க. நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுற்றி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த இடம் இருக்குல்ல, இது வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே வந்து நான் ஸ்டிச் பண்ணலை. ஏன்னா அந்த கோடு போட்டிருக்கோம்ல அடியில், நான் ஜூம் பண்ணி கட்டுறேன். இந்த கோடு போட்டிருக்கோம்ல அடியில், இப்போ வந்து இதை என்ன பண்ண போகிறோன்னா இதை எப்படி உள் பக்கமாக மடக்க போகிறோம். ஓகே, உள் பக்கமாக மடக்கியாச்சு. அதே போல் இந்த மெயின் ஃபேப்ரிக்கையும் உள் பக்கமாக மடக்க போகிறோம். உள் பக்கமாக மடக்கிட்டு இது ரெண்டுத்தையும் இப்படி ஈவனாக வச்சு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிச் போட்டு வந்துருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிச் போட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா க்ளாத் எதுவும் ஆட் பண்ணி இதை மடக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து இப்படி இதையும் இப்படி உள்பக்கமாக மடக்கி இப்படியே வந்து ஸ்டிச் போட்டு வந்துடுவேன். இப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச் போட்டு வந்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு அடியில் வந்து எஜஸ் வந்து நீட்டாக கிடச்சிரும். பேக் சைடும் வந்து நீட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் அடியில் எக்ஸ்ட்ரா எந்த கிளாத்தையும் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ வந்து ஒன் சைடு முடிச்சுட்டேன். இதே போலயே அதர் சைடும் இந்த இடத்த மடித்து அடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு.
இப்போ இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பட்டி பீஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணுவோம், ஹூக் பட்டி லூப் பட்டி. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இது போல் வந்து பட்டன்ஸ் வந்து ஃபேப்ரிக் பட்டன்ஸ் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து ஃபேப்ரிக்கை குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த நம்மளுக்கு குட்டி குட்டி அந்த சைஸில் வந்து ஏற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து ஃபுல்லாக வந்து இதில் ஸ்டிச் பண்ணிக்கணும் அப்படியே வரிசலாக. நான் இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்படி வந்து ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இது போல் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இது போல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மெயின் அதாவது லைனிங் ஃபேப்ரிக் எடுத்து இது போல் நம்ம நார்மலாக வந்து லூப் அண்ட் ஹூக் பட்டிக்கு எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுவோமோ அதே போல் தான் இதை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இது போல் டர்ன் பண்ணி மடிச்சுக்கிட்டு அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அந்த பட்டன்ஸ் அது வந்து எந்த அளவு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அது மேலே கரெக்டாக வச்சுக்கிட்டு இது போல் வந்து அழகாக வந்து அந்த பட்டன் வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி கரெக்டாக வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் வந்து இது இந்த பட்டன்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணிக்கோங்க. சிங்கிள் ஃபுட்னா வந்து நம்ம நார்மலாக மெஷினில் வந்து ரெண்டு சைட் வந்து அந்த ஹூக் மாதிரி அந்த ஸ்டிச் பண்ணுறது இருக்கும்ல, அது மாதிரி இல்லாமல் ஒரு சைடு மட்டும் இருக்கும். ஸோ வந்து சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அதாவது கரெக்டாக வரும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல். நான் இதில் வந்து நார்மல் இதை வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சிங்கிள் ஃபுட் வந்து நான் ஊர்லேயே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ வந்து இதில் வந்து நான் நார்மல் இதில் வச்சு தான் பொறுமையாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா சிங்கிள் ஃபுட் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்து வேலை முடியும். இப்போ மேலேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது நம்ம பாட்டமில் வந்து மேலே எப்படி வந்து க்ளோத்தை வந்து ஃபோல்ட் பண்ணி அதாவது ராய் எட்ஜஸை ஃபோல்ட் பண்ணி மடிக்க ஸ்டிச் பண்ணமோ அதே போலயே கீழேயும் ஃபோல்ட் பண்ணி மடிக்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்து பேக் சைட் வந்து பாட்டம் ஃபோல்டிங் வந்து மடக்கி அடிச்சிட்டோம். ஸோ அது போல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து அப்படியே வந்து நம்ம டேர்ன் பண்ண போகிறோம். டேர்ன் பண்ணிங்கன்னா இப்படி கிடைக்கும், அதாவது அந்த பட்டன்ஸ் மட்டும் மேலே வரா மாதிரி உங்களுக்கு வந்து அவுட்லுக் வந்து இப்படி தான் வந்து அவுட்லுக் கிடைக்கும். ஸோ வந்து அப்படியே டேர்ன் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டேர்ன் பண்ணியிருக்கோம்ல இப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணி இப்போ நான் முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பட்டன்ஸ் மட்டும்தான் மேலே இருக்கும். இங்கே வந்து நம்ம வந்து ஹூக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஹூக் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு லூப்போடு நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த பட்டன்ஸ் வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம லூப் பட்டி ரெடி பண்ணணும். ஸோ லூப் பட்டிக்கு வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா இது போல் வந்து ராங் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணி அதை ரைட் சைடு வந்து டேர்ன் பண்ணணும். ஸோ வந்து அதே போல் வந்து ராங் சைடு ஸ்டிச் பண்ணி ரைட் சைடு வந்து டேர்ன் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வழக்கமாக பிளவுஸ்லலாம் எப்படி வந்து லூப்போட அந்த பெல்ட் வந்து ரெடி பண்ணுவோமோ அதே போல் தான் ரெடி பண்ணணும். உங்களுக்கு வேணும்னா வி ஷேப்பில் வந்து அந்த லூப் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா அந்த நார்மலாக கையால் ஸ்டிச் பண்ணுவோமே அதே போல் லூப்புக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது போல் வந்து அது மேலே வச்சு கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அது போல் பாட்டம் ஃபோல்டிங் வரும்போது கொஞ்சம் இடம் விட்டு இது போல் கட் பண்ணிக்கிட்டு அந்த பாட்டம் ஃபோல்டிங்க்கு ராய்ஜஸை வந்து உள்ளுக்குள்ளே இப்படி மடக்கி விட்டு அதுக்கப்புறமா இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பேக் சைடு வந்து ஃபோல்ட் பண்ணி திருப்பி அடிச்சிட்டோம், அதனால வந்து ராய்ஜஸ் வந்து அப்படியே தெரியும் நீங்கள் அப்படி மடக்கி அடிக்கலனா. ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்படியே வந்து லைனிங் வந்து வெளியில் அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துட்டு அப்படியே வந்து டேர்ன் பண்ணுறீங்க. ஒரே ஒரு டேர்ன் மட்டும் பண்ணி நம்ம வந்து அப்படியே மடக்கி அடிச்சுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா இந்த லூப்போட அந்த பெல்ட்டுமே ரெடி ஆகிடும். இதோ இப்போ நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறது மாதிரியே கரெக்டாக வந்து அதாவது பேக் சைடு அதாவது ராங் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம், அது அப்படியே ரைட் சைடு திருப்பி இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது நம்ம லூப் பட்டியும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஹூக் அண்ட் லூப் வந்து ரெண்டுத்தையுமே வந்து ஜாயின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம நீங்கள் ஹூக்கை வந்து போட்டதுக்கப்புறம் இப்படி தான் வந்து ஃபைனல் லுக் கிடைக்கும். ரொம்ப அழகாக இருக்குல்ல பின்னாடி பார்க்க. ஸோ வந்து இப்படி தான் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் வந்து இதில் பேலன்ஸ் வந்து நம்ம இன்னும் டாட் மட்டும் பிடிக்கல. ஸோ டாட் பிடிப்போம்ல அது மட்டும் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து பிளவுஸில் எப்படி டாட் பிடிப்போம்னா ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் எடுத்து அதில் வர லைனை மார்க் பண்ணி அதில் வந்து நம்ம டாட் பிடிச்சிப்போம். ஆனால் இதில் வந்து ஷோல்டர் வந்து அகலமாக இருக்கத்தால அப்படி பிடிச்சோன்னா நம்மளுக்கு வந்து டாட் வந்து ரொம்ப விலகி போயிடும். ஸோ வந்து நான் மடிச்சிருக்க மாதிரி இதே போல் வந்து மடிச்சுக்கோங்க. இப்போது நம்ம பேக் சைட் டாட்டோட அளவு எடுத்துக்கலாம். ஸோ வந்து வழக்கம் போல் நம்ம பேக் சைட் டாட்டோட அளவு வந்து 3.5 இன்ச் ஹைட் எடுத்திருக்கேன். அதே போல் இந்த ரைட் சைடு ஒரு 1/2 இன்ச்சும் ராங் சைடு வந்து ஒரு 1/2 இன்ச்சும் அந்த சைடு வந்து ஒரு 1/2 இன்ச்சும் போட்டு இதுமாரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இப்படியே தான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு வந்து பேக் சைட் டாட்டும் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம என்ன மாதிரி பண்ணணும் அதே போல் வந்து
ரெண்டு சைடுமே பண்ணி இது போல் வந்து டாட்டுக்கு வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு டாட் வந்து பிடிச்சிருங்க. டாட் பிடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் ஃபைனல் லுக் கிடைக்கும். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் சைடு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து நான் பைப்பிங் கொடுத்து, பேக் சைடு வந்து எப்படி பைப்பிங் கொடுத்து அட்டாச் பண்ணணும் அதே போல் தான் நான் வந்து ஃப்ரண்ட் சைடுக்கும் பைப்பிங் கொடுத்து அட்டாச் பண்ண போகிறேன். ஒருவேளை நீங்கள் வந்து பைப்பிங் எதுவும் கொடுக்கல அப்படின்னா, கழுத்து வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒரு லைனிங் கிளாத்தை பேக் சைடு வந்து திருப்பி விட்டுட்டிங்கன்னா லைனிங் கிளாத் வந்து பேக் சைடு போயிடும். ஸோ ஒன்று மெயின் ஃபேப்ரிக் வந்து வெளில இருக்கும். நான் இதில் வந்து பைப்பிங் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ வந்து பேக் சைடுக்கு ஆல்ரெடி வந்து பைப்பிங் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ வந்து நான் பைப்பிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். நீங்கள் வந்து நெக்குக்கு மட்டும் இல்லை, இப்போ சைடு வந்து இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோம்ல, அங்கேயும் இந்த டைமில் வந்து பைப்பிங் அட்டாச் பண்ணிக்கலாம். சாரிங்க, நான் வீடியோ ஆனில் இருக்குன்னு நினச்சிட்டு ஆன் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு நான் இவ்வளோ தூரம் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டு எந்தளவு ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அப்போ தான் தெரியுது நான் ஆனே பண்ணாமல் நான் வந்து இவ்வளோ தூரம் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு மட்டும் சொல்கிறேன். இதில் வந்து அந்த மெயின் ஃபேப்ரிக் இருந்ததில் அதில் வந்து லைனிங் அந்த பைப்பிங் கொடுத்து இதை அப்படியே டர்ன் பண்ணியிருக்கேன். டர்ன் பண்ணிவிட்டு வழக்கம் போல் அந்த சைடில் எக்ஸ்ட்ரா அந்த க்ளோத்தை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சைடில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணி இது வந்து தனி பீஸு. இப்போ இது வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் அப்போது இது போல் ரெண்டு பீஸ் இருக்கும்ல, இது வந்து சென்டரில் உள்ள பீஸு. இதே போல் வந்து ஏதோ இப்போ இதில் இருக்குல்ல, இது போல் வந்து ரெண்டு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று, இந்த சைடு தான் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடு வந்து உங்களுக்காக நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அண்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறது எப்படின்னா, இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணியிருப்போம். நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறது வந்து வெளில தெரியாது. ஏன்னா வந்து இதில் படிமான தையல் போட்டோன்னா இந்த ஷார்ப் வந்து நல்லா இருக்காது, நம்ம இந்த பாயிண்ட் இருக்குல்ல அது வந்து நல்லா வராது. ஸோ அதனால் வந்து படிமான தையல் போடலை நான். அப்போ படிமான தையல் போடாமல் ரெண்டு ஸ்டிச் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக போட்டிருக்கேன். அண்ட் இது வந்து இது இப்படி தூக்கிட்டு நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நம்மளுக்கு வந்து உறுத்துற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து இந்த ஸ்டிச் வந்து உள்ளுற போகிற மாதிரி இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதே பேட்டர்னில் தான் நான் வந்து இங்கேயுமே வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு வந்து நீங்கள் இது போல் நம்ம கட் பண்ணி வச்சுக்கோங்களேன், அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் கரெக்டாக வந்து எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இது என்ன அளவு வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அதே அளவு வந்து இதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இது வந்து நல்ல பக்கம் இப்படி வரா மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். நீங்கள் இதை ரெண்டு விதமாக ஸ்டிச் பண்ணலாம். முதல்ல வந்து ரொம்ப ஈஸி, இதை வந்து இப்படி வச்சுக்கிட்டு எப்போ போல் வந்து இந்த நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த நம்மளுக்கு வந்து இந்த ஹார்ம் ஹோல் முக்கியம். ஸோ இந்த ஹார்ம் ஹோல்ட்டு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இப்படியே வந்து டர்ன் பண்ணி கொடுத்து இதை இப்படி வளைச்சி கொடுத்து பொறுமையாக வளைச்சி கொடுத்து இதை ஸ்டிச் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக அப்படி ஸ்டிச் ஆகி நம்மளுக்கு வரும்போது இப்படி வந்து கிடைக்கும். இதுவும் வந்து இது போல் தான் வரும், ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் வந்து இது வந்து ஸ்டிச் நம்ம வெளியில் வந்து தெரியும். அப்போ வந்து இந்த ஸ்டிச் வந்து நம்ம பண்ணியிருக்கிறது இப்படி நீட்டிட்டு நிற்கும். அப்போ நம்மளுக்கு போடும்போது கொஞ்சம் உறுத்தலாக இருக்கும், இங்கேருந்து இங்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும், அன்ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நான் சொல்கிற இது மெத்தட் பார்த்துக்கோங்க. இதை அப்படியே வந்து டர்ன் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பேக் சைடு வந்து இதை டர்ன் பண்ணியிருக்கோம், அதாவது லைனிங் கிளாத் இருக்க பக்கம் டர்ன் பண்ணியிருக்கோம். டர்ன் பண்ணிவிட்டு இதோட ஆர்ம் ஹோல், இப்போ இதுதான் வந்து இதோட ஆர்ம் ஹோல், ஓகேவா? இதோட ஆர்ம் ஹோல் பக்கம் இங்கே இருக்குது. அப்போது நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி இப்படி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி வந்து ஆர்ம் ஹோல் வந்து இப்படி வருது. ஸோ இந்த லைனிங் கிளாத் வந்து இந்த லைனிங் மேலே அப்படியே வந்து இப்படி தூக்கி போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், நான் இன்னொரு முறை சொல்கிறேன், இப்படி ஜாயின் பண்ணி பாருங்கள். இப்போ ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக இருக்கும், இந்த இடத்துல மெயின் டாட் வரும். ஸோ இந்த ஆர்ம் ஹோல் உள்ள இந்த லைனிங் கிளாத்தோட இந்த லைனிங் கிளாத்தை இப்படி மேல் பக்கமாக கரெக்டாக இந்த பாயிண்ட் வர மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே போல் இங்கே வந்து இதுதான் ஆர்ம் ஹோல். இப்போ பாருங்கள், இப்படி வந்து இப்படி ஆர்ம் ஹோல் வரும், நல்ல அதாவது மெயின் ஃபேப்ரிக்கோட ஆர்ம் ஹோல் வந்து இப்படி வரும். அதை அப்படியே வந்து நல்ல பக்கத்தை, இது வந்து ராங் சைடு, இதுதான் எனக்கு ரைட் சைடு. ஸோ வந்து வெளிப்பக்கமும் ரைட் சைடு இருக்குது, இந்த பக்கமும் ரைட் சைடு இருக்குது. ரைட் சைடும் ரைட் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இப்படி சேர்த்து வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். இப்போ சேர்த்து வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது இது வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறது வந்து இன்விசிபிளாக இருக்கும், உள்ளுக்குள்ளே போயிடும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த லைனிங் வந்து மேலே வந்துடும். ஸோ வந்து உறுத்தாது. ஸோ வந்து அன்ஈஸியாக நம்மளுக்கு இருக்காது.
ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ஸ்டிச் பண்ணுங்கள். அதாவது லைனிங் கிளாத் வந்து மேலே இருக்கணும், லைனிங் கிளாத்துக்கு கீழே வந்து அதாவது சென்டர் பாயிண்ட்டோட மெயின் ஃபேப்ரிக்கோட அந்த சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல, நெக்கு வந்து அட்டாச் பண்ணியிருப்போம்ல அந்த சென்டர் பாயிண்ட்டு, அதோட மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடும் இப்போ நம்ம அட்டாச் பண்ணுற பீஸோட மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி இருக்கணும். அதோட ரைட் சைடும் ஒன்றா இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தும் ஒன்றா இருக்கணும். இப்போ நம்ம மூணு கிளாத்தை வந்து மேலே வந்து லைனிங் கிளாத்து சென்டரில் அந்த நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க அந்த சென்டர் பீஸு, அதுக்கு பேக் சைடு வந்து அந்த மெயின் ஃபேப்ரிக், இந்த பீஸில் இருக்க மெயின் ஃபேப்ரிக்கோட அந்த ரைட் சைடு, மூணுத்தையும் ஒன்றா வச்சு அழகாக ஸ்டிச் பண்ணுறோம். உங்களுக்கு புரியலனா, இந்த ஸ்டெப் வந்து புரியலனா இன்னொரு வாட்டி போய் மறுபடியும் பாருங்கள். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிச் வந்து உள்ளார போய் இன்விசிபிளாக தெரியும். ஒருவேளை இது உங்களுக்கு வரல அப்படின்னா நார்மலாக நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணி திருப்போமோ அதே போலயே ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கோங்க. அதே போல் ஸ்டிச் பண்ணும்போது க்ளோத்தை பிடிச்சி இழுத்து ஸ்டிச் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம கர்வாக கட் பண்ணியிருப்போம், நீங்கள் இழுக்க இழுக்க அது கொஞ்சம் நீண்டுட்டு வரும், அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாதீங்க. துணி போகிற போக்குலேயே விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நான் டபுள் ஸ்டிச் போட்டிருக்கேன், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு. ஸோ வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம படிமான தையல் போட போகிறதில்ல. இப்போ நான் டேர்ன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் டேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மெயின் டாட் வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருந்ததுன்னா விரலை விட்டு இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. அப்படி எடுத்து விட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு வந்து அந்த நம்ம எப்போவுமே நார்மலாக ஸ்டிச் பண்ணால் வந்து க்ளோத் வந்து தூக்கிட்டு நிற்கும்ல, அது போல் எதுவுமே இல்லை பாருங்கள். நம்ம ஸ்டிச் பண்ணது வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கதை இப்படி வந்து திருப்பி விட்டுருக்கோம். லைனிங் வந்து மேல் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதை அப்படியே வந்து திருப்பி விட்டுருக்கோம். மறுபடியும் சொல்கிறேன், இப்படி இந்த லைனிங் கிளாத்தை நம்ம இப்படி எடுத்து விட்டுருக்கோம். இப்படி எடுத்து விடும்போது இந்த இடம் வந்து இன்விசிபிளாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம படிமான தையல் போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நார்மலாக வந்து எப்படி வந்து சைடெலாம் அட்டாச் பண்ணுவோம் அது போல் ஸ்டிச் பண்ணி க்ளோத்தை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டேர்ன் பண்ணியிருக்கேன், இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து இந்த எட்ஜ் இருக்குல்ல, இப்போ வந்து அந்த சைடு இது பண்ணியாச்சு. இப்போ இந்த எட்ஜ் வந்து இப்படி டேர்ன் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து ஹைட் போதும். ஸோ இவ்வளோ வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இங்கே விட்ட அளவு. ஸோ வந்து இது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துருவோம், இதுலேருந்து இது வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லைன் வந்து ஈவனாக கிடச்சிரும். ஸோ வந்து இப்போ வந்து இதை டேர்ன் பண்ணி நம்ம அப்படியே வந்து இதை பாட்டம் ஃபோல்டிங் கொடுத்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து பாட்டம் ஃபோல்டிங்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா க்ளோத் தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும், ஏன்னா நம்ம வந்து சென்டர் பாயிண்ட் வந்து இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 1 இன்ச்சை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் க்ளோத்து கொடுத்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி டேர்ன் பண்ணோம். அதுக்கு இது போல் லைனிங் கிளாத் ஒன்று எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு இப்படி டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது அப்படியே டபுள், அதாவது ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த நம்ம கோடு போட்டிருப்போம் இல்லையா, இந்த கோட்டில் வந்து இப்படி மடக்குன மாதிரி வரணும். ஸோ வந்து இந்த க்ளோத்தை வந்து அது மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கோடு நம்ம போட்டிருப்போம்ல, அந்த 1 இன்ச் கேப்புக்கு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி இந்த ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இது இப்படி உள்ளுக்குள்ளே இப்படி மடக்கி கொடுக்க போகிறோம். ஸோ இப்படி தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். உங்களுக்கு புரியுதுல நான் என்ன சொல்கிறேன்னு. ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்து வச்சுட்டு இது போல் பண்ணிக்கலாம். இது போல் வந்து லைனிங் கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கத அழகாக அந்த மெயின் ஃபேப்ரிக்கோட மேல் பகுதியில் வச்சு நம்ம 1 இன்ச் நம்ம வந்து கோடு போட்டிருப்போம் இல்லையா, கரெக்டான ஹைட்டுக்கு அந்த கரெக்டான ஹைட் அந்த கோட்டு மேலே வந்து வரா மாதிரி கரெக்டாக அந்த 1 இன்ச் விட்டு நம்ம வந்து அந்த லைனிங் கிளாத்தை வந்து இந்த எண்டுலேருந்து பிளவுஸோட அதர் எண்ட் வரைக்கும் இப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போது இதை ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது இதை அப்படியே வந்து டேர்ன் பண்ணி நம்ம நார்மலாக படிமான தையல் போட்டு மடக்குவோம்ல, அதே போல் வந்து படிமான தையல் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து படிமான தையல் தான் போடுறேன், அதை வந்து அப்படியே டேர்ன் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, அதில் வந்து அதாவது லைனிங் கிளாத்லாம் நீங்கள் போடுற படிமான தையல் வந்து விழணும், மெயின் ஃபேப்ரிக்கில் விழக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதாவது படிமான தையல் போட்டதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து டேர்ன் பண்ணி அதாவது லைனிங் கிளாத் இருக்குல்ல அந்த இடத்துட்ட அந்த பேக் சைட் வந்து திருப்பி விட்டு இந்த இடத்த வந்து கரெக்டாக வந்து அந்த டேர்ன் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து மெயின் ஃபேப்ரிக்லேருந்து அதாவது ரைட் சைடு இருந்ததை ராங் சைடு திருப்பி அந்த வந்து டேர்ன் பண்ணி அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும்.
இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நான் வந்து பேக் சைடு திருப்பி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து அவுட்லுக் கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ரெண்டுமே ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஸ்லீவுக்கு நான் இது மாதிரி மெயின் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு இது. ஸோ ரெண்டுத்தையும் ஈவனாக மடித்து சென்டரில் வந்து ஒரு ஃபோல்டிங் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நான் கட் கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். உங்களை ஸ்லீவோட அதாவது லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. லைனிங் கிளாத் எடுத்து இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட இன்கட், அதாவது நம்ம குழிவாக கொஞ்சம் கட் பண்ணியிருப்போம்ல, அது வந்து முதல்ல வந்து ரைட் சைடு இருந்ததுன்னா ரெண்டு ஸ்லீவும் வந்து ஒரே பக்கத்தில் இருக்கக்கூடாது. இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஒரு ஸ்லீவோட இன்கட் வந்து அந்த சைடு மேல் பக்கம் இப்படி வளைஞ்சிருந்ததுன்னா அந்த இன்னொரு இன்கட் வந்து உள் பக்கம், அதாவது பேக் சைடில் வந்து வளைஞ்சிருக்க மாதிரி தான் நீங்கள் வந்து ரெண்டு ஸ்லீவையும் மாற்றி மாற்றி தான் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் கொடுத்துருக்க அந்த குழிவான அதுக்கு அந்த வெட்டியிருப்பீங்கள அது வந்து ஒரே சைடு இருக்க மாதிரி வரக்கூடாது. ஸோ இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங் கிளாத்தை நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம வந்து 1 இன்ச்க்கு வந்து கோடு விட்டுருப்போம்ல, கோடு போட்டிருப்போம்ல, அதில் வந்து ஸ்டிச் பண்ணி அப்படியே வந்து லைனிங் கிளாத்தை வந்து உள்ளார டேர்ன் பண்ணி விட்டுட்டா மெயின் ஃபேப்ரிக்கோட மெயின் ஃபேப்ரிக் வந்து மேலே வந்துடும், லைனிங் கிளாத்து கீழே வந்துடும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஸோ வந்து நான் மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங் கிளாத்தை வச்சு அந்த 1 இன்ச்க்கு வந்து ஒரு கோடு போட்டிருப்போம்ல, அது மேலே வந்து கரெக்டாக வந்து அந்த கோட்டு மேலே வந்து நான் கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போது இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து டேர்ன் பண்ணிக்கலாம். டேர்ன் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டதுக்கப்புறம் இப்படி வந்து மடக்கி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து படிமான தையல் போடலை, நான் வந்து இப்படியே வந்து மடக்கி விட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். படிமான தையல் போட்டால் உங்களுக்கு வந்து நகராமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் படிமான தையல் போட்டுக்க சொன்னேன். இப்போது அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா படிமான தையல் போட்டதுக்கப்புறம் இப்படி டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இதை வந்து நம்ம வந்து திருப்பி விட்டுருப்போம் இல்லையா, அந்த க்ளோத்தில் வந்து அந்த 1 இன்ச் கேப் இருக்கும்ல, அதில் வரா மாதிரி அந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அதாவது 1 இன்ச் நகர்த்தி, பாட்டம்லேருந்து 1 இன்ச் நகர்த்தி வந்து இது போல் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி அப்படியே வந்து திருப்பி விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ளோத் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து காட்டுற பாருங்க. இப்படி சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணி இப்படி திருப்பினீங்கன்னா அந்த இன்கட் வந்து உங்களை பார்த்து அதாவது இந்த சைடு இருக்கும், லெஃப்ட் சைடு இருக்கும். ஸோ வந்து இது ஒரு ஸ்லீவு. இப்போது இதே போலயே இந்த ஸ்லீவையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஸ்லீவுமே ஸ்டிச் பண்ணிட்டோம். ரெண்டு ஸ்லீவும் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் இருக்கும். இந்த சைடு வந்து இது ஆப்போசிட்டில் இருக்கணும், அதே போல் இந்த சைடு வந்து இது ஆப்போசிட்டில். அப்போ தான் வந்து ரெண்டு ஸ்லீவுக்கும் நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். சம்டைம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஒன்று வந்து அதாவது இந்த பெண்டிங் வந்து இந்த பக்கம் இருக்குல்ல, அதே போல் இந்த பெண்டிங் ரெண்டு சைடு பெண்டிங்குமே அப்படி ஒரே சைடு இருந்ததுன்னா அது வந்து தப்பு, ஒரே சைடு தான் இருக்குன்னு அர்த்தம். இப்படி வச்சு பார்க்கும்போது இந்த பெண்டிங் அவங்களுக்கு இந்த பெண்டிங் வந்து ஆப்போசிட்டில் இருந்தால் தான் நீங்கள் வச்சுருக்க ஸ்லீவ் கரெக்டு. ஸோ வந்து நம்ம கரெக்டாக அடிச்சிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடையும் பேக் சைடையும் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணணும். ஃப்ரண்ட் சைடோட ரைட் சைடும் பேக் சைடோட ரைட் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்லோப்பாக தான் ஷோல்டர் கட் பண்ணியிருப்போம். ஸ்லோ வந்து ஷோல்டர் வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போது ஷோல்டர் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணும். ஸோ ஸ்லீவில் இது போல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெண்ட் பக்கம் இருக்குல்ல, அதாவது இன்கட் கொடுத்துருப்போம்ல, அது எப்போவுமே வந்து ஃப்ரண்ட் சைடு தான் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லீவ் எடுத்துகிட்டு அதோட சென்டரில் நம்ம கட் கொடுத்துருப்போம்ல, அந்த சென்டரும் அந்த ஷோல்டரும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடுங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பழைய வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி இருக்க வீடியோஸ்லலாம் ஸ்லீவ் வந்து எப்படி அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். ஸோ அதே பேட்டர்ன் தான் இதுலேயும் வந்து நார்மல் பிளவுஸில் வந்து எப்படி ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோமோ அதே போல் தான் வந்து இதுலேயுமே ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவை கரெக்டாக வந்து சென்டர் பாயிண்ட்டு பார்த்து வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரைட் சைடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்து சென்டர்லேருந்து லெஃப்ட் சைடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஸ்லீவோட ஒரு எண்ட்லேருந்து அது ரெண்டு வரைக்கும் சேர்ந்தாப்பில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஃபுல்லாக வந்து ஸ்லீவை வந்து நான் சொன்ன மாதிரியே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து டேர்ன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டேர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு சைடு வந்து ஸ்லீவ் முடிச்சாச்சு. இப்போ நான் ரெண்டு சைடுமே வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இந்த பக்கமும் அட்டாச் பண்ணிட்டேன், இந்த பக்கமும் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ சைட் பிடிக்கணும், அதுக்காக அப்படியே பேக் சைடு வந்து டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் எவ்வளோ வந்துச்சுன்னு பாருங்கள். எனக்கு வந்து ஸ்லீவ் வந்து 6 இன்ச் வந்துச்சு, ஓகேவா? அதனால் ஸ்லீவோட சுற்றளவு வந்து நான் 6 இன்ச் வந்து நோட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துட்டு வருது.
ஸோ ஸ்லீவோட சுற்றளவு 6 இன்ச் வந்து எனக்கு வந்து இங்கே வருது. ஸோ வந்து இங்கே வந்து நம்ம கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஆம்போல் கட் எங்கே வருதுன்னு பார்த்துங்க, இங்கே இந்த இடத்துல வந்து நம்ம கட் கொடுத்துருக்கோம் ஆம்போல. ஸோ அதே தான் இங்கேயும் வரும். நான் வந்து ஸோ ஆம்போல் கட் வந்து இங்கே வருது. ஸோ ஆம்போல் வந்து இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் 6 இன்ச்சு, அப்புறம் ஆம்போல், அப்புறம் இங்கே இறக்கம் எப்படி பார்க்குறதுன்னு சொல்கிறேன். உங்கள் ப்ளவுஸ் இருக்குல்ல, ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. நம்ம பேக் சைட் வந்து எது வரைக்கும் வந்து உங்களுக்கு வருதோ அந்த இடத்த வந்து கரெக்டாக வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு எத்தனை இன்ச் இருக்குன்னு பாருங்கள். இல்லைனா இப்படியே கூட, இது வந்து சென்டர் பாயிண்ட்டு, இதோட சென்டர் இந்த ரெண்டு டாட் வந்து அந்த ரெண்டு பிரின்சஸ் கட் வந்து ஜாயின் பண்ணி போகல, அதுக்கு வந்து சென்டர் வந்து இது. ஸோ வந்து இந்த இடத்துலேருந்து வந்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சு எது வரைக்கும் வருதுன்னு பாருங்கள். ஸோ எனக்கு வந்து இது வரைக்கும் வருது, இது வரைக்கும் வருது. ஸோ எனக்கு வந்து இந்த இடம் வரைக்கும் வருது. அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் போட்டு வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஜாயின் பண்ண போகிறோம். அந்த 6 அப்புறம் ஆம்போல் அண்ட் இது அப்படியே வந்து இப்படியே ஸ்டிச் போட்டு வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணிடுவோம். இதே போல் தான் அதர் ஆப்போசிட்டும் நான் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி டேர்ன் பண்ணியிருக்கேன், ரொம்ப அழகாக வந்திருக்கு பிரின்சஸ் கட். இது வந்து பேக் சைடாக. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஹூக்கும் இந்த இடத்துல வந்து லூப்பும் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துல இப்படி மாட்டினீங்கன்னா அது தெரியாது. இது வந்து பேக் சைடாக, உங்களுக்கு ஃப்ரண்ட் சைட் காட்டுறேன். இப்போது நம்மளுக்கு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சுன்னா ப்ளவுஸ் வந்து ஃபிட்டாக இருக்கும். நீங்கள் வந்து லெஹங்கா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி தான் மேலே வந்து டாப் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த ஸ்லீவ்லெஸ்ஸாக கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.